Hi guys, welcome to my channel Max Mandiram. Ini kita mau pakai pura topik ini apa tinginnya? 11 standard Max le chapter 4 pakai terus. Adalah example 4.11. Nah, kami ini video le pakai pura. Video kita pura terus. Nanti, nih yang nama channel subscribe panah. Take a step to subscribe our channel. Nih pemangga video kita pura. Question enak kurter kangen patingin apa? Count the number of positive integers greater than 7000 and less than 8000 which are divisible by 5 provided that no digit is repeated. Abin soli kurter kangen. அதாவது என்ன பாத்தீங்கன்னா 7000 ல இருந்து 8000 குள்ள இருக்கிற நம்பர்ஸ்ல எந்த நம்பர்னா 5 ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதே மாதிரி எந்த லெட்டர்ஸ்மே ரிபீட் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இப்போ 7000 ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 7 ல தான் ஆரம்பிக்கும் மீதி 4 டோட்டலாவே 4 டிஜிட் அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 7 ல தான் ஆரம்பிக்கும் ஏன்னா நமக்கு 8000 க்கு உள்ள அப்ப நமக்கு 8000மே நமக்கு இன்குளூட் ஆகாது அப்போ ஏன்னா greater than 7000 and less than 8000 கேட்டிருக்காங்க அப்ப 8000 னு நமக்கு இன்குளூட் ஆகாது அப்ப 7000 ல இருந்து 7999 வரைக்கும் தான் இப்போ நமக்கு divisible by 5 அப்படினு சொன்னா நமக்கு 5th டேபிள்ல நமக்கு என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட்ல வந்து 5 அப்புறம் 10 அப்புறம் 15 20 இப்படி போயிட்டே இருந்தா நமக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து either 0 ஆ இருக்கணும் இல்ல 5 ஆ இருக்கணும் இந்த ரெண்டு மட்டும் தான் நமக்கு பாசிபிலிட்டிஸ் அப்ப லாஸ்ட் வந்து என்னது 0 இல்லனா 5 மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் டிஜிட் இது செகண்ட் இது 3rd இது 4 னு வெச்சுக்கோங்க நம்பர் ஆஃப் வேஸ் ஃபார் ஃபில்லிங் தி ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படினு சொல்லி எழுதிக்கோங்க நான் எழுதிரவா நம்பர் ஆஃப் வேஸ் ஃபார் ஃபில்லிங் தி ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து நமக்கு 1 வே தான் ஏன்னா 7 மட்டும் தான் இருக்க முடியும் அதனால நமக்கு 1 வே தான் இப்போ நம்பர் ஆஃப் வேஸ் for filling in the blah blah இதெல்லாம் எழுதி கோங்க செகண்ட் டிஜிட் வந்து நமக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இங்க வந்து 1 0 வா இருக்கும் இல்ல 5 ஆ இருக்கும் ஏதாவது 1 தான் இருக்க முடியும் ரெண்டுமே இருக்க முடியாது அப்போ நமக்கு இந்த ரெண்டுல ஏதாவது 1 தான் இருக்கும் இங்க ஒரு டிஜிட் போயிருச்சு டோட்டலாவே நமக்கு 10 டிஜிட்ஸ் தான் 10 டிஜிட்ஸ்ல இங்க 1 போயிருச்சு இங்க 1 போயிருச்சுனா நமக்கு மீதி எத்தனை இருக்கும் 8 இருக்குமா அந்த 8 தான் இங்க வரும் 8 வேஸ் இங்க வந்து ஏதாவது ஒரு டிஜிட் தான் நம்ம கணக்குல எடுக்கணும் ரெண்டுமே எடுக்க கூடாது இங்க வந்து 7 1 போயிடுச்சு இங்க வந்து 1 either 0 ஆ இருக்கணும் இல்லனா 5 ஆ இருக்கணும் 0 ஆ இருந்துச்சுனா 5 ஆ இருக்காது இல்ல அப்ப 5 வந்து இதுல இன்குளூட் ஆயிடும் அப்போ இங்க வந்து 7 இங்க வந்து 0 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் எத்தனை இருக்கும் 10 ல 2 ல இது போயிடுச்சு அப்படினா 10 minus 2 வந்து 8 அப்ப அந்த 8 வைஸ் தான் இங்க வரும் இப்போ 3rd டிஜிட் 3rd டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு லெட்டர்ஸும் நமக்கு போய்டுமா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 7 வேஸ் இங்க 1 இங்க 1 அப்புறம் இங்க செகண்ட் டிஜிட் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்ப நமக்கு 3 டிஜிட் போயிடுச்சு மீதி எத்தனை வேஸ் இருக்கும் 7 வேஸ்ல இருக்கும் இப்போ 4th டிஜிட் 4th டிஜிட் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 2 வேஸ் தான் 1 0 வரணும் இல்ல 5 வரணும் அப்ப நமக்கு எத்தனை வேஸ் இருக்கும் 2 வேஸ் தான் நமக்கு எடுக்க முடியும் அப்ப இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பாத்துறலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் which is equal to நாம என்னது 1 into first digit க்கு 1 1 into 8 into 7 into 2 which is equal to 56 into 2 is equal to 112 வேஸ்ல நம்ம இந்த இத கண்டுபிடிக்கலாம் I hope இந்த problem உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் suppose ஏதாவது doubts இருந்தாலும் comment sectionல கேளுங்க thanks for watching மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க bell icon-ஐ click பண்ணுங்க thank you